நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம பச்சை பசுமை சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபிசோட் 2 பார்க்க போகிறோம். எபிசோட் 1ல் எந்த மாதிரி விதைகள் பதிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. வாங்க நம்ம வீடியோ கூட போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ விதைகள் பாருங்கள். எல்லாமே எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சு கொடுக்குறது தான் அது. எத்தனை நாள்னு கிடையாது, அதை என்ன சொல்கிறது, கெடாது இது. இதை நம்ம வந்து இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி ஒரு 10-15 இருக்கும் இருந்தது. ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா நம்ம ஒரு 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் வரைக்கும் நம்ம இதை நட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நட வச்சதை பாருங்கள். 3 விதைகள் இப்போ எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த 3 விதைகள் தான் நான் போட்டிருக்கேன். நான் போட்டது தான் பாருங்கள், எத்தனை 3 இது வந்திருக்கு பார்த்தீங்களா. 3 விதைகள் போட்டு தான் பட்டர் பீன்ஸோட 3 கிளைகள் எந்திரிச்சு வந்திருக்கு. இந்த கிளைகளையும் பாருங்கள், பூ கூத்து இந்த பட்டர் பீன்ஸ் வளர்ந்துருக்கும். இதெல்லாம் வந்து 12 டேஸில் நடந்தது பாருங்கள், தெரியுதா? அங்கங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பூ கூத்து அந்த பட்டர் பீன்ஸ் பூராமே வளர ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இதிலே பாருங்கள் ஒரு 7 பட்டர் பீன்ஸ் தொங்குது. இது கீழே ஒரு 5. இந்த ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பட்டர் பீன்ஸாக தொங்கும். எதிரே எதிரையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறையா இருக்குது. நான் அறுவடை பண்ணுறப்போ உங்களை காமிக்கிறேன் நான். இப்போ இந்த 3 பட்டர் பீன்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி அப்படியே நட வைக்க போகிறோம். இந்த டேங்கில் இந்த எண்ணெய் கேன் வந்து மண் நிறையா ஃபுல்லாக இருக்கனால கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு வளர்ந்தக்கப்புறம் உங்களுக்கு வச்சு விதை வச்சு காமிச்சா எப்படி இருக்குன்ற கண்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன் நான். இப்போ இந்த 3 நம்ம நட வைக்க போகிறோம். இது பேக் சைட் பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லி, இடங்கள் தெரியுதா? சேம் அதே மாதிரி தான். இது ஒன்றும் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பதிக்க ஆரம்பிச்சிடலாம். மண்ணில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இப்போ நான் உங்களை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ப்ரெஸ் பண்ணல, மேலே அப்புறம் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3 விதைகள் தெரியுதா? மேலாப்பில் நல்லா தெரியும் பாருங்கள். இப்போ எதனால் செய்ய போனால் அப்படியே விரலை வச்சு லைட்டாக அமுக்க போகிறீங்க உள்ள, ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்க மண்ணை வச்சு மேலே லைட்டாக பூட்டி விட்ருவோம். நல்லா அமுக்கிட்டிங்கன்னா விதைகள் தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் அந்த மூணு பீன்ஸும் நல்லா வளரும் பின்னாடியும். ஸோ உங்களுக்கு நல்லா காமிக்கணுக்காண்டி தான் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து எப்படி பதிக்குதுன்னு காமிச்சிருக்கேன், எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சா தான் புரியுன்றக்காண்டி கிளியராக காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலாக்கீரை. இது வந்து கீரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 10 டேஸ்லேயே கிடச்சிரும். நல்லா வளர்ந்துருந்துச்சி, அதுக்கப்புறம் நம்ம நல்லா வளர்ந்தனால வீட்டுக்கு எடுத்தாச்சு. அது எப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஆனால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஒரு 3 டைம்ஸ் இது வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம கீரையை பறிச்சா வளர்ந்துடும். இது பாலாக்கீரை மறுபடியும் நிறையா வளரும்போது உங்களுக்கு காமிக்கல, ஆனால் அதை நம்ம விட்டுட்டோம்னா வேஸ்ட்டாக போயின்ற கண்டு தான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் வளர்ந்தப்போ காமிக்கிறேன் நான். இது பாருங்கள் தக்காளி போட்டிருக்கோம், எவ்வளோ பறந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 15 டேஸில் வச்சது தான். இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு விதைகளை போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கு விதைகள் போட்டு வச்சது தான் இது. 2 பக்கெட்லேயும் பாருங்கள். இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்க ஆயில் கேனு, நம்ம இப்போ பெயிண்ட் வாளி, இந்த மாதிரி வாளிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சுரக்காய். எல்லாத்துக்கும் தெரியும் சுரக்கான்றது, இது எழுதியிருக்கோம் பின்னாடி இருக்குது. இந்த பாருங்கள் சுரக்காய் எவ்வளோ பெரிய இலைகள் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது அப்படியே மேலே அப்படியே நமக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒரு இலையை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் இலைகள் பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்குங்க. ஒரு இலையை பாருங்களேன். இது இவ்வளோ தூரம் இலைகள் கொடுத்து வளர்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதுக்குண்டான மண் கலவைகள் தான் நம்ம கொடுக்குறோம். மண் கலவைகள் வந்து நம்ம பக்காவாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல விதமாக வந்து வளர்ந்து வரும், இலைகளும் நல்லா பெருசாக தரும், காய்களும் வேகமாக தரும். இதெல்லாம் வச்சு 15 days தான் இருந்துச்சு, இதில் என்ன காய்கள் வரலை. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், பெரிய பாவக்காய்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே வரைக்கும் போயிரு பார்த்தீங்க இல்லையா. ஸோ இந்த பின்னாடி வச்சுருக்க கட்டைகள் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காண்டியே வந்து நம்ம ரெடி பண்ணோம் நம்ம. ஏன்னா இந்த பறந்து வர விஷயங்கள் வந்து இந்த கொடியோடு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே அசால்ட்ட கீழே விட்டுட்டோம்னா காய்கள் தராது, பாதையோட குரோத் முடிஞ்சிடும். நம்ம மேலே தான் ஏற்றி விடணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மேலே ஏற்றி விடுறோமோ, நீங்கள் கீழேருந்து லைட்டாக பக்கத்தில் மட்டும் வச்சா போதும், அதுவே பிடிச்சி ஏறிக்கிறோம். ஸோ கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் மட்டும் அந்த கொடிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேலே வந்து வளைச்சி வந்து கூட நிற்கும். அந்த கொடிகளோட இது தருது பார்த்தீங்களா இல்லை, இதுதான் வந்து சுருண்டிக்கிறோம். இந்த சுருண்டுறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ இந்த வெயிட் வச்சுருக்கேன், இந்த கல் வச்சுருக்கேன், இது மேலே செடி மேலே வச்சுருக்கேன், ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கல் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இந்த வளைஞ்சு கொடுத்து இது சுருண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கல் எடுத்தேன் வச்சுக்கோங்களேன், இது மேலே எந்திக்க ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலி எந்திரிச்சு இந்த அளவுக்கு நேரம் இருந்துட்டு இருந்தது தான், இந்த கல்லை வச்சனால தான் இந்த செடியாக இருக்குது. ஸோ நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், என்னென்னா நம்ம கொஞ்சம் வெயிட் வச்சு கொஞ்சம் அந்த இந்த அளவுக்கு நம்ம இந்த எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோமோ, டிசைன் பண்ணி நம்ம எதை கொண்டு வந்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் கொண்டு வரணும். அப்படின்னா தான் பறந்து வந்து நமக்கு பழங்கள் தரும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தான் பாவக்காய் பார்த்தீங்கன்னா சிறுசாக ஒரே ஒரு சின்னதாக விதைகள் விட்டுருக்கு, அதாவது சின்ன சின்னதாக விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் என் கை பாருங்களேன், தெரியுதா, சின்ன சின்ன முட்டுகளை விட ஆரம்பிச்சிருச்சு. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கம்பல்சரியாக அதை வந்து பாவக்காய் மட்டும் கிடையாது, வெள்ளரி பிஞ்சு எந்த மாதிரி கொடி விதைகள் இருக்கோ அந்த கொடி விதைகள் பூராமே இது மேலே நம்ம ஏற்றி விடணும். அதுக்காண்டி தான் இந்த பக்கமும் நான் முன்கூட்டியே நான் வந்து ஒன்று மட்டும் ரெடி பண்ணல, எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் இருக்குது, நம்ம கொடி வகைகளில் பாருங்கள் சுரக்காய், இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நான் பக்கத்தில் வச்சாலே போதும், அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு, இது விதைகள் போட்டு தான் வளர்த்தேன் நான், வெள்ளரி பிஞ்சு விதைகள். இங்கே பாருங்கள், அந்த ட்ரம்மில் போட்டிருக்கேன், ஆயில் கேன் ட்ரம்மில் பாருங்கள் எவ்வளோ பறந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த வெள்ளரி பிஞ்சும் வந்து கொடிகள் தான் வளரும். இப்போ பிஞ்சுகளாக இருக்குது இதோட இலைகள், இது வளர்ந்து வரும். அது பக்கத்துலேயே பாருங்கள் பச்சை மிளகா, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பச்சை பசை மிளகா, ரொம்ப காரமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பறந்து வளர்ந்துருக்குன்னு. இது ரெண்டுமே சின்ன ஒரு பெயிண்ட் வாலில் வச்சுருக்கேன், இது வெறும் ஒரு 10 லிட்ரு பெயிண்ட் வாலி தான், அது ரொம்ப சிறுசு சின்ன பெயிண்ட் வாலி. அதில் வந்து நம்ம இந்த பச்சை மிளகா வச்சுருக்கோம், இதுலேயும் இலைகள் வளர்ந்துருச்சு, இன்னும் நமக்கு காய்கள் தரல. இதில் இப்போ தான் வச்சு 15 days ஆச்சுனால இன்னும் ஒரு 5 days ஆகும். சொல்லுவாங்க சில இது பல காய்கறி தர இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் இதில் ஓமையில் வச்சுருக்கேன். இந்த ஓமையில் வந்து பாருங்களேன் என் கை எங்கே இருக்குது, இந்த இலை அவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த ஓமலைக்கு இன்னொன்றும் காமிக்கிறேன் நான், அதை பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் இருக்கும் இலைகள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான தரமான மண் கிடைக்கல அதுக்கு, அதனால் அது வந்து இலைகள் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுக்காக. இதில் வந்து மண் கலவைகள் எப்படி நம்ம சேர்த்துருக்கோமோ அதனால் அந்த இலைகள் ரொம்ப பெருசாக இருக்குது. அது பக்கத்துலேயே பாருங்கள் வெண்டைக்காய் ஒன்று பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலி நம்ம போடவே இல்லை, இது எப்படியோ வேர்கள் பக்கத்தில் இருக்கனால, இதை சம்டைம்ஸ் விதைகள் போடனால அது பக்கத்துலேயும் விதைகள் விழுந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் வளர்ந்துருக்கே பாருங்கள், என் கையில் எப்படி உட்காந்துருக்கேன், எவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குது பாருங்கள், ஒரு இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. வெண்டைக்காய் அதே வளர்ந்துச்சு, நான் தான் எடுக்கலை, அதனால் அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அது விட்டுடலாம், அதை விட்டுலாம்னு சொல்லி அதை எடுக்காம விட்டுட்டேன் நான். ஸோ இதுதாங்க நான் இது முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இந்த உங்களுக்கு தள்ளின்ட்டு காமிக்கிறேன், இது பாருங்கள் ஒரு கூடார மாதிரி அமைச்சிருப்பேன் நான், சரிதா. இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு மூங்கில் கம்பு வச்சு, அந்த மூங்கில் கம்பு வந்து மண் போட்டு
அப்புறம் அந்த கம்பை நிப்பாட்டி அது ஒரு சின்ன கட்டையில் வச்சு பேலன்ஸ் கொடுத்து இந்த மாதிரிக்க பாய்ச்சி வச்சுருக்கோம். இது ரொம்ப வந்து இடங்கள் நம்ம கம்பு வச்சா இடங்கள் பத்தாதுன்னு சொல்லி ஒரே கம்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நம்ம கயிறை வச்சு இந்த இடத்துல மேலே இழுத்து கட்டியிருக்கோம். எல்லா பக்கம் கம்பு வச்சோம்னா நமக்கு இடம் பார்த்தோன்னா இடஞ்சல் வச்சோன்னா நம்ம அடுத்த செடிகள்லாம் வைக்க முடியாதுன்றக்காண்டி கொஞ்சம் ஃபீஸ் ப்ளான் கிடச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து அந்த மரத்துக்கு கட்டுக்கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்கோம் இந்த சைடில். இது வந்து மூங்கில் கட்டை தான், அது பார்த்தாலே தெரியும். மூங்கில் நாங்கள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அமைச்சிருக்கோம். இது எப்படி பார்த்து அமைச்சோம் அப்படின்னா, நம்ம சீரி செட்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம திருவிழா செட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் கட்டையில் தான் வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நான். நான் உங்களுக்கு இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான். ஃபோட்டோ சென்டர் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வச்சு அப்புறம் பெயிண்ட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்கோம் நாங்கள். எனக்கு செய்கிறதுக்கே வந்து ஒரு 3 days ஆச்சு. இது இப்போ நம்ம நான் சிம்பிளாக யோசித்தேன் இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி. அது பாருங்கள், நான் யதார்த்தமாக வச்சு செஞ்சது இந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இது இன்னும் பறந்து வரணும், அதான் ஆசை. இந்த இடத்துல நின்று நல்லா ஜில்லுன்னு இருக்கணும், காய்கறி பிடுங்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்ப்போம், நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் முயற்சி பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு என்னோடய ஐடியாஸ் போகிறமே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். பச்சை பசுமையாக இருக்கணுன்றக்காண்டி கம்புலேயும் பச்சை பெயிண்ட் அடிக்கிறது, வேறு பெயிண்ட் தோண மாட்டேங்குது. பாருங்கள் மூங்கில் கம்பு எவ்வளோ பெருசு வச்சுருக்கேன்னு. இதில் என்னென்னா இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து தோண்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். அப்புறம் தோண்டி வச்சா சரி நமக்கு இந்த இடம் ஸ்பாயில் ஆகுமே வேணாம் அப்படின்னாண்டி தான் வேறு எதாவது ஐடியா பண்ண சொல்லி மண் வச்சு இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியாஸ், என்னோடய ஐடியாஸாக இருந்து என் நண்பர்கள் ரெண்டு பேர் இல்லாட்டி இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அவங்களோட முயற்சினாலையும் ரெண்டு பேர், நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா செஞ்சோம் நாங்கள். ஸோ சாரி, 3 பேர் இருந்தோம் அதில். ஸோ 3 பேர் செஞ்சனால தான் வந்து இந்தளவுக்கு இதை வேகமாக பயன்படுத்தி முடிக்க முடிஞ்சு. இன்னொருத்தர் என் நண்பர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முனீஸ்வரர், ஒருத்தர் வந்து மணிராஜ். என் ரெண்டு பேரோட பயனால தான் ஒரு வேகமாக முடிக்க முடிஞ்சு. ஏன்னா அவங்களோட பங்கு இதில் இருக்குது, அதை அவங்கள சொல்லி ஆகணும். ஸோ ஒவ்வொரு ஐடியாஸும் வந்து நமக்கு ஐடியாஸ் இருந்தாலும் கொஞ்சம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேகமாக பயன்படுத்தி முடிக்கிறதுக்கு. இது நான் பண்ணி முடித்தனால இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1000 நான் முடிச்சிருக்கேன். இந்த மூங்கில் கம்பு இந்த இதெல்லாம் தனியாக வாங்கி செஞ்சதில். இதே இது நம்ம தனிப்பட்ட முறையில் வெளியே ஆளுக்களோ வந்து கூப்பிட்டு வச்சு பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு கூலியும் நமக்கு மெட்டீரியல்ஸ் வச்சு 1 நாள் சம்பளம், அப்புறம் அடுத்த நாள் 2 days ஆக்கிடுவாங்க. சம்பளமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 600 கொடுக்கணும் ஒரு பர்சனுக்கு. அப்போ 1200 ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3000 இதாகும். ஸோ இதனால் 2000 சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம உங்களுக்கு ஏதாவது யார் டெரஸ் கார்டனோ இல்லை அதே மாதிரி கார்டனிங் வச்சிருந்தாலுமே என்கிட்ட நீங்கள் ஐடியாஸ் கேட்கல நான், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் உங்களை பகிர்ந்துக்கிறேன் நான். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.